ஃபர்ஸ்ட் எல்லாம் வைரஸ்ன்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஆன்டி வைரஸ், ஃபோனில் இருக்க வைரஸ், அப்புறம் கம்ப்யூட்டரில் இருக்க வைரஸ். ஆனால் இப்போல்லாம் வைரஸ்ன்னு சொன்னாலே ஞாபகம் வருது கொரோனா வைரஸ். அந்த கொரோனா வைரஸோட ஷார்ட் ஃபார்ம் நேம் தான் COVID-19. ஆனால் அந்த ஃபுல் ஃபார்மே வந்துட்டு இன்னி சில பேருக்கு தெரியல. என்னன்னா வந்துட்டு கொரோனா வைரஸ் டிசீஸ் 2019, இதுதான் அதோட ஷார்ட் ஃபார்ம். சுருக்கி பேர் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொரோனா வைரஸ் எப்படி உருவாச்சு, ஏன் சைனா வந்துட்டு இந்த மாதிரி பூச்சி பூரம் பாம்பு அதெல்லாம் சாப்பிட்றாங்க, அப்புறம் ஃபஸ்ட்டு யார் பாசிட்டிவ் கேஸ் ஆஃப் கொரோனா, இதெல்லாம் தான் நான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கௌஷிக், இது உங்கள் ஹக்கோ கிரியேஷன்ஸ். December 31, 2019, எல்லா நியூ இயர்க்காக வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஃபார்வர்ட் மெசேஜும் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. 2019 to 2020 மொக்க வருஷத்துலேருந்து நல்ல வருஷத்துக்கு போகிறோம் அந்த மாதிரிலாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சைனாவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உஹான் ஒரு கண்ட்ரி, அப்போ அங்கே வந்துட்டு மார்க்கெட்னால் நம்மள மாதிரி காய்கறி இருக்குன்னு நினைக்காதீங்க, நாய்கறி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டு, அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் நான்வெஜ்லாம் நிறையா இருக்கும். அவங்க நம்மள மாதிரி கோழி ஆடு மாடு சாப்பிட மாட்டாங்க, நம்மளே மாடு அதிகமாக சாப்பிட மாட்டோம். அவங்க வந்துட்டு பாம்பு பூரம் பூச்சி அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, அது அப்புறமா வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் ஒரு லேடி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இந்தியாவில் வந்துட்டு தமிழில் வந்துட்டு எறும்பு தீனின்னு ஒரு சொல்லுவாங்க, அதை வந்துட்டு இங்கிலீஷ் ஏதோ ஆர்மெடிலோன்னு சொல்லுவாங்க போல், எனக்கு தெரியல. அதை வந்துட்டு அவங்க வெட்டி அந்த தோல்லாம் உரித்து, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த தோல், அதை உரித்து அதை வந்துட்டு கழுவி சாப்பிட்றதுக்காக வச்சுருந்தாங்க. அதை வச்சு அந்த ஆர்மெடிலோ கிட்ட வந்து இவங்களுக்கு வைரஸ் வந்திருக்கு. வைரஸ் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் இருந்திருக்கு, ஆனால் இவங்களுக்கு தெரியாதுல்ல அந்த மாதிரி ஒரு வைரஸ்னு, அதனால் வந்துட்டு இவங்க விட்டுருக்காங்க ஃப்ரீயாக. சளி தான் சரியாயிரும்னு சொல்லிட்டு, அதுவும் அவங்க வந்து டிசம்பர் மாதம்னா குளிராக இருக்கும்ல, அதனால சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. இதே மாதிரி அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு தொட்டுட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏ வாடி ஏ போடி அந்த மாதிரி தான் தொட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தொட்டுட்டு இருக்க போது தான் அந்த மாதிரி தொட்டுட்டு இருக்க போது அவங்களுக்கும் அந்த வைரஸ் பரவி இருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியாதனால எல்லாத்துக்கும் சளி வர சளி இந்த சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சிம்டம்ஸ் என்னடா சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சளி வர்றது, உடம்பு சரியாக போகிறது, மூச்சு திணறல், அதெல்லாம் வந்துட்டு சிம்டம்ஸு. அது அப்புறம் இன்னொரு வீடியோ போடுறேன். அந்த மாதிரி இவங்க ஹாஸ்பிட்டல் போன போது டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு சரி டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க ஃப்ரீயாக, காய்ச்சல்லாம் சகஜந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி காய்ச்சல்லாம் சரி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சளி மாதிரி அவங்க ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அப்புறமா வந்துட்டு அந்த அவங்க எல்லாத்துக்குமே அந்த உடம்பு சரியாக வந்துட்டு நிமோனியாவாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சு. நிமோனியானா என்னென்னா, ஒரு ஆங்கிலோடைய நாயா மாதிரி தான் இருக்கும் அந்த பேர். நிமோனியானா என்னென்னா, ஒரு மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு, அது வந்துட்டா அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க வந்துட்டு உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்துருக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துச்சு. அப்போ டாக்டர்லாம் வந்துட்டு என்னடா இது, நம்ம சளின்னு தான் நினச்சோம், ஆனால் பார்த்தா ஏதோ ஒன்று பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இந்த வைரஸால் எல்லாமே அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, எல்லாம் சாகுவாங்க செத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற டாக்டர்லாம் நம்பலை. ஆனால் வந்துட்டு அந்த டாக்டருக்கே ஃபஸ்ட்டு சொன்னார்ல ஒரு டாக்டர், அந்த டாக்டருக்கே கொரோனா வந்து அவரே செத்ததுக்கப்புறமா தான் நம்பினாங்க, ஓ கொரோனா வந்து எல்லாம் சாவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு லேடின்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொரோனா வந்துச்சுட்டு அவங்க வந்துட்டு கொரோனாக்கே கோனேஜ் கொடுத்த கோகிலா மாதிரி தப்பிச்சிட்டாங்க. அவங்க பேர் கோகிலானா இல்லை, நான் சும்மா சொன்னேன். அந்த மாதிரி கோகிலா மாதிரி கோகிலானா இல்லைங்க, அந்த மாதிரி வந்துட்டு அவங்க கோனேஜ் கொடுத்துட்டு அவங்க தப்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு கொரோனா இல்லை, ஆனால் இந்த உலகம் ஃபுல்லாக பரப்பி விட்டு அவங்க ஜாலியாக இப்போ வீட்டில் உட்காந்து லாக்டவுனில் இருப்பாங்க. லாஸ்ட் விஷயம் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னோம்ல, அது என்னென்னா, ஃபஸ்ட்டெல்லாம் சைனாவில் ஃபெமினைன் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு, சாப்பாடுக்கு பஞ்சமாக இருந்துச்சு, ரொம்ப பஞ்சம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பஞ்சத்தினால 300,000 பேர் சேர்த்துருக்காங்க என்ன வச்சுக்கோங்களேன், அப்போ எவ்வளோ பெரிய பஞ்சமாக இருக்குன்ட்டு. அதனால தான் சைனா கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக நீங்கள் கையில் கிடைக்கிறது தான் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. அந்த ரூல்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் இவங்களும் கையில் கிடச்சி சாப்பிட்டு அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடுச்சு. அப்புறமா வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த கொஞ்ச நாள் கழிச்சு சார்ஸ் வைரஸ்னு ஒன்று வந்துச்சு, 2003 நினைக்கிறேன், அப்போ வந்துட்டு சார்ஸ் வைரஸ்னு ஒன்று வந்துச்சு. அது வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு ஒரு உஹான் மார்க்கெட், அந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த நாய்கறிலாம் விற்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல வந்துட்டு
ஃபஸ்ட்டு அந்த மார்க்கெட்டு சாஸ் வைரஸ் வந்ததுக்கப்புறம் டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, திருப்பி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பி கொரோனா வைரஸ் வந்துருக்கு, திருப்பி டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டாடா.